அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ஸ்டெப் ஃபார்வர்ட் வித் தமிழ் சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நாம் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோவில் பிஎஃப்ஐ எப்படி நாம் ரொம்பவே சுலபமாக குயிக்காக வித்ரா பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷனை பற்றி தான் நம்ம பார்த்துருந்தோம். அதில் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, யூஏஎன் நம்பரை எப்படி நாம் தெரிஞ்சுக்கிறது, என்னோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் நிறைய இருந்துச்சு. அதுக்கான ஒரு சின்ன பதிவு தான் இது, ரொம்பவே முக்கியமான ஒரு பதிவும் கூட. இதில் நாம் இப்போ நம்மளுடைய யூஏஎன் நம்பர், அதாவது இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய யூஏஎன் நம்பரை எப்படி நீங்களே அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுனையும், நீங்கள் எப்படி ஒரு மொபைல் மூலமாகவும் நம்மளுடைய யூஏஎன் நம்பர் மற்றும் நம்ம யூஏஎன் நம்பரில் நம்மளுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் எவ்வளவு பேலன்ஸ் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படிங்கிற முழு விவரத்தையுமே நம்ம மொபைல் மூலமாகவும் நாம் சிஸ்டம் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம சிஸ்டத்தில் எப்படி நாம் யூஏஎன் நம்பர் நம்மளுடையதை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நாம் இப்போ கூகுள் க்ரோம் போய்க்கலாம். அதில் யூஏஎன் பாஸ்புக் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி யூஏஎன் எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரியான ஒரு வெப்சைட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் இப்போ நம்மளுடைய யூஏஎன் நம்பரை நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இதனுடைய வீடியோ நான் இதுக்கு முன்னாடி பிஎஃப் வித்ரா பண்ணுற வீடியோலையும் நான் போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்கையுமே நான் இதில் கீழே பேஸ்ட் பண்ணுறேன், அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் நம்மளுடைய யூஏஎன் நம்பரை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த இம்பார்ட்டண்ட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இந்த மாதிரியான ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. இதில் நமக்கு நோ யுவர் யூஏஎன் அப்படின்ருக்க இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இந்த பேஜில் பாருங்கள், மொபைல் நம்பர் கேப்சா அப்படின்னு ரெண்டுமே இருக்குது. இந்த ரெண்டுமே நாம் அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய யூஏஎன் நம்பரை நம்ம ஈஸியாகவே தெரிஞ்சுக்க முடியும். இதில் மொபைல் நம்பர் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கம்பெனியில் எந்த மொபைல் நம்பர், ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். நம்மளுடைய மொபைல் நம்பர் மாறிச்சு அப்படின்னா இதில் நம்மளால் யூஏஎன் நம்பரை தெரிஞ்சுக்க முடியாது. அதனாலவே நீங்கள் இதில் கரெக்டான மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. நான் இப்போ மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டேன். இப்போ நான் கேப்சாவை கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரிக்வெஸ்ட் ஓடிபி அப்படின் இருக்கு, அதை நாம் கிளிக் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஓடிபி சென்ட் டு நம்மளுடைய மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த ஓடிபியை பார்த்து நம்ம கரெக்டாக என்டர் பண்ணிக்கலாம். இங்கே ஓடிபி ஆப்ஷன் இருக்கு, இதில் நாம் கரெக்டாக அதை என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிவிட்டு மறுபடியுமே நமக்கு கேப்சா கொடுத்துருக்காங்க, அந்த கேப்சாவை நாம் கரெக்டாக இதில் என்டர் பண்ணி பார்த்துக்கலாம். வேலிடேட் ஓடிபி அப்படிங்கிறத கொடுக்கலாம். பாருங்கள், ஓடிபி வேலிடேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ ஓகே அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நேம், டேட் ஆஃப் பர்த், செலக்ட் எனி ஒன் அப்படின்னு கொடுத்துட்டு ஆதார், பேன் நம்பர், மெம்பர் ஐடின்னு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஆதார் கார்டு கொடுத்துருக்காங்க, கேப்சா கொடுத்துருக்காங்க. இதில் நேம் அப்படிங்கிறதுல நீங்கள் உங்களுடைய ஆஃபீஸில் என்ன நேம், அதாவது உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன நேம் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களோ அதே நேமை இதில் நம்ம கரெக்டாக கொடுத்துக்கலாம். நேம் மாறிச்சு அப்படின்னா நமக்கு இதில் யூஏஎன் நம்பரை தெரிஞ்சிக்க முடியாது. நேமை மட்டும் நீங்கள் ஆதார் கார்டில் கொடுத்துருக்கிற மாதிரியே நீங்கள் கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் அதில் நேம் கொடுக்குறேன். நேம் கொடுத்துட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை இதில் கரெக்டாக நீங்கள் பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுத்ததுமே இதில் ஆதார் கார்டுன்னு கேட்குறாங்க, பேன் கார்டு இருக்குது, மெம்பர் ஐடி இருக்குது. இப்போ ஆதார் கார்டு நீங்கள் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஆதார் கார்டில் உங்களுடைய யூஏஎன் நம்பர் ஷோ ஆகலை, அதாவது ஆதார் கார்டை நீங்கள் லிங்க் பண்ணலை அப்படிங்கிற மாதிரிலாம் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பேன் கார்டு நம்பரை வச்சு நீங்கள் யூஏஎன் நம்பர் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் என்னுடைய பேன் கார்டு நம்பரை நான் அதில் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நமக்கு கீழே கொடுத்துட்ருக்கிற அந்த கேப்சாவையுமே நம்ம பார்த்து கரெக்டாக டைப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஷோ மை யூஏஎன் அப்படின்னு கொடுங்க. பாருங்கள், இப்போ நம்ம அதில் ஷோ மை யூஏஎன் கொடுத்த உடனேவே நமக்கு இந்த மாதிரி நம்மளுடைய யூஏஎன் நம்பர் வந்து நமக்கு ஷோ ஆகிடும். இவ்வளோ தான் நம்மளுடைய யூஏஎன் நம்பர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சிஸ்டமில். இப்போ நம்ம மொபைலில் நம்மளுடைய யூஏஎன் நம்பரை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நாம் நம்மளுடைய மொபைலில் எப்படி நாம் யூஏஎன் நம்பர் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கு நாம் மொபைலில் இந்த மாதிரி நம்மளோட மெசேஜை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நாம் ஒரு மெசேஜ் அனுப்புறதமாக மூலமாக கூட நம்மளால் யூஏஎன் நம்பர் தெரிஞ்சுக்க முடியும். 7738299899 அப்படிங்கிற ஒரு நம்பருக்கு நாம் இந்த மாதிரியான ஒரு மெசேஜ் நாம் அனுப்பலாம்.
இந்த நம்பர் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த நம்பரையுமே நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய யுஏஎன் நம்பரை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், EBFOHOUAN அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணி ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வித்தின் 1 or 2 minutesக்குள்ளேயே நம்மளுக்கு நம்மளோட யுஏஎன் நம்பரை அனுப்பிடுவாங்க வித் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சேர்த்து. உதாரணத்துக்கு உங்களுடைய யுஏஎன் நம்பரில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலில் இருந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஆதார் கார்டு, பேன் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு இதில் டீட்டெயிலாகவே ஷோ ஆகும். பாருங்கள், இந்த மாதிரியான ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு இம்மிடியேட்டாகவே வந்துடும். இதை நீங்கள் பேஸாக வச்சு கூட பிஎஃப் அமௌண்ட்டை நீங்கள் இம்மிடியேட்டாக வித்ரா பண்ண முடியும். உங்களோட யுஏஎன் நம்பரை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு இதே மெசேஜ் மூலமாக உங்களுக்கு தமிழில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா EBFOHOUANTAM அப்படிங்கிறத நீங்கள் போட்டுக்கலாம். அதாவது நீங்கள் எந்த லாங்குவேஜ் வந்து தெலுங்கு, கன்னடா இந்த மாதிரி எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் இந்த மாதிரி யுஏஎன் போட்டு அதில் தமிழ் இல்லை உங்களுடைய லாங்குவேஜோட ஃபஸ்ட்டு 3 letters நீங்கள் டைப் பண்ணி மெசேஜ் அனுப்புறதமாக மூலமாக கூட உங்களுடைய மதர் லாங்குவேஜில் உங்களால் இந்த யுஏஎன் நம்பரை தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதே மாதிரியான ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.